பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரையும் பாதுகாப்பதாக. 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவ பிடியில் இருக்கிற ஒருவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவருடைய இரக்கத்தினாலே விடுவிக்கப்பட்டு காக்கப்பட்டு மீட்கப்பட்டு சுதந்திரமாய் மாற்றப்பட்ட பிறகு அல்லது அவருடையவனாய் மாற்றப்பட்ட பிறகு அவன் மீண்டும் பழைய பாவத்தை நோக்கி செல்வானானால் அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் மிகவும் கேடுள்ளதாய் இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறும்போது பழையன ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிதாய் மாற்றப்பட்ட புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒருவன் வேண்டாம் என்று விட்ட தேவன் தன்னை விட்டு அப்புறப்படுத்தின பாவத்தை மீண்டும் யோசித்து மீண்டும் நேசித்து மீண்டும் அதை செய்ய திரும்புவானானால் அவனுடைய பின்னிலைமை என்பது மிகவும் கேடுள்ளதாய் இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனவேதான் Luke 5:38-39 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி எச்சரித்திருக்கிறார். புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறார், புதிய இரட்சிப்பை, இரட்சிப்பின் சந்தோஷம், அபிஷேகத்தின் சந்தோஷம், அவருடைய ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்தின் சந்தோஷம், இப்படிப்பட்ட உன்னத அனுபவம், புதிய ரசம் தேவன் நமக்கு கொடுத்து நடத்தி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையிலே நடத்தப்படுகிற ஒருவன் மீண்டும் விட்டு போன எடுக்கப்பட்ட அந்த பழைய பாவத்தை விரும்பி திரும்புவானால் அவன் இதை விட்டு அதற்கு நேராய் செல்லுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே பவுல் சொல்லுகிறார், அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, முந்தினதை யோசிக்காதே. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் கிருபை தந்திருப்பது மீண்டும் துணிந்து பாவம் செய்வதற்கு அல்ல, நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடி அந்த நித்தியத்தை சுதந்தரிப்பதற்கு. முந்தினதை யோசிக்காதிருங்கள். பழையவை ஒழிந்தன, அது இனி வேண்டாம். நித்தியத்தை நோக்கி பயணிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. செபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களை கிருபையாய் ரட்சித்தீர், மீட்டு கொண்டீர். மீண்டும் அந்த எகிப்தை நோக்கி, அந்த பழைய பாவங்களை நோக்கி நாங்கள் செல்லாதபடி, முந்தினதை யோசிக்காதபடிக்கு எங்களை கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.